Hello friends, சோழர்கள் ஒரு கண்டெண்டாக வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஒரு மாதத்துக்கு 250,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க எப்படி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவங்க எங்கேருந்து இந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணாங்கன்றத நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். நாமளும் இந்த மாதிரி வீடியோஸை எப்படி மேக் பண்ணி யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணலான்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோழர்களை பற்றியும் பாண்டியர்களை பற்றியும் நம்ம கேட்கும்போதெல்லாம் அவங்க செஞ்ச சாதனைகள் இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நம்ம அறியாமல் நம்ம உடம்பு மெய்சில் இருக்கும். இதற்கு காரணம் இவங்க எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள். நம்மளுடைய முன்னோர்களை பற்றிய வரலாறு தெரிஞ்சிக்க நமக்கு எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்குது, நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்குமே ஆர்வம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே புத்தக வழியாக இருக்கிறதால நம்ம அந்த புத்தகத்துலேருந்து வரலாற்றை படிக்க நம்ம யாருக்கும் இங்கே டைம் இல்லை. ஆனால் இதுவே நம்ம ஒரு விஷுவலாக கொடுக்கும்பொழுது அந்த தமிழ் மக்கள் எல்லாமே ஆர்வப்பட்டு பார்ப்பாங்க. எடுத்துக்காட்டு பொன்னியின் செல்வன். இந்த புத்தகம் 5 பாகமாக இருக்குது, 2000 பக்கங்கள் மேலே இருக்குது. ஆனால் இதை படிக்க யாருமே முன் வரல, வெகு சிலரை தவிர யாருமே இதை முன் வரல. ஆனால் இதை ஒரு விஷுவலாக ரெடி பண்ணி ஒரு மூவியை ரெடி பண்ணி போடும்பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இதற்கு காரணம் என்னென்னா, இது வந்து ஒரு உண்மை கதை இல்லை, ஒரு புனைப்பு கதையாக இருந்தாலும் இதை பார்க்க ஆர்வப்பட்டாங்க. மக்களுக்கு படிக்க டைம் இல்லை, ஆனால் பார்க்க டைம் இருக்குது. இதை தான் யூஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனல் ஒரு மாதத்துக்கு 250,000 சம்பாதிக்கிறாங்க. இந்த ஒரு சேனல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய சேனல் இருக்குது. நான் வந்து ரெஃபரன்ஸுக்கு இந்த ஒரு சேனலை பற்றி நான் சொல்கிறேன். இவங்க எப்படி வீடியோ போட்டிருக்காங்கன்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சேனல். இந்த சேனலில் பாருங்கள், லாஸ்ட்டு 30 டேஸில் 5 வீடியோஸ் போட்டிருக்காங்க, 12 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. டோட்டலாக பார்த்தோம்னா 101 வீடியோஸ் போட்டிருக்காங்க, 33 மில்லியன்ஸ் வியூஸ் போயிருக்கு. அதாவது இவர் வந்து கம்மியான வீடியோஸ் தான் போகிறாரு, வியூஸ் அதிகமாக போயிருக்கு. அதனால் இவர் ஒவ்வொரு வீடியோ எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருப்பாருன்னு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் லவ் பண்ணி போட்டால் தான் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணி போட முடியும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸை கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தா ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸும் வரும். லாஸ்ட்டு 5 ஹவர்ஸில், 5 டேஸில், 9 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2-3 நாளைக்கு ஒரு வீடியோஸ்ன்ற மாதிரி போடுறாரு. ஆனால் இவர் போட்ட வீடியோஸ்லாம் பாருங்கள், பொன்னியின் செல்வன், சோழன், பொன்னியின் செல்வன், ரெண்டுக்கு இருக்கிறதால இவர் வந்து பொன்னியின் செல்வன் பற்றி அதிகமாக போட்டிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி சோழர்களுடைய வரலாறு, பாண்டியர்கள் எங்கேருந்து வந்தாங்க, ராஜராஜ சோழன் சமாதி எங்கே இருக்குது, ஆதித்த கரிகாலன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸும் இவங்க இது சம்மந்தப்பட்டமே போட்டுருந்துருக்காரு. இவருடைய பாப்புலராக எந்த வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பாப்புலரில் போனோம்னா ஃபுல்லாக 3.4 மில்லியன் 5 மந்த் பிஃபோர் போட்டது, 2.6 மில்லியன் 2 மந்த் பிஃபோர் போட்டது, 2.3 மில்லியன் 4 மந்த் பிஃபோர், ராஜராஜ சோழன் உண்மை முகம், தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது யார், இந்த மாதிரி நம்மளோட சோழர்களை பற்றியும் முன்னோர்களை பற்றிய வீடியோஸும் இவங்க ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தோம்னா இது 1 ஹவர் 2 ஹவர் போட்டிருக்காரு. ஆனால் அது ஆவரேஜாக வீடியோஸ் பார்த்தோம்னா 10 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் 10 மினிட்ஸ் கிரியேட் பண்ணி போடுங்க, அதுவே போதும். ஒரு 1 ஹவர் வீடியோ இருந்துச்சுன்னா அதை 10 பிரிச்சுங்க, இல்லை 6 பிரித்து பிரித்து போடுங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் போட்ட மாதிரி இருக்கும், உங்களோட வியூஸும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு சொல்லி நம்ம சோஷியல் மீடியில் செக் பண்ணி பார்த்தோம்னா 3K ஏர்ன் பண்ணுறாரு. அதாவது 3K 2.46 லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறாரு இவர். இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சேனல் காட்டுறேன் பாருங்கள், இந்த டீப் டாக்ஸ் தமிழ் இருக்காங்க, இவங்களும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடுறாங்க. இது எல்லாமே சோழர்களை பற்றியும் அந்த மோடி வந்த நம்ம முன்னோர்களை பற்றியும் தான் போட்டிருக்காங்க. இவங்களோட வீடியோஸில் செக் பண்ணி பார்த்தா கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 டேஸ் பிஃபோர் போட்டிருக்காங்க, 9 டேஸ் பிஃபோர் போட்டிருக்காங்க. எல்லாமே மில்லியன் கன்ஸில் வியூஸ் போகுது. இவருடைய பாப்புலரான வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம், அதுவும் பார்த்தோம்னா 7.3 மில்லியன், 3.9 மில்லியன், 2.6 சொல்லிட்டு தஞ்சை பெரிய கோயிலை பற்றி, கங்கை கண்ட சோழபுரம், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இவங்க அதிகமாக எடுத்து போட்டுன்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கிடைக்கும், உங்கள் வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் ஆகிடும், சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் போடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ரெஃபரன்ஸ் பார்த்தாச்சு, இந்த ரெண்டு சேனல் எப்படி வீடியோஸ் மேக் பண்ணுறாங்க பார்த்தாச்சு. இதை நாம் வந்து ரெண்டு வழியாக பிரிச்சுக்கலாம். அதாவது முதல் வழி நீங்கள் வீட்டிலிருந்தே பண்ணலாம், இரண்டாவது வழி நீங்கள் வந்து வெளியே போய் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ரெண்டாவது வழியை பற்றி சொல்கிறேன், முதல் வழியை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ரெண்டாவது வழி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வெளியே போய் பண்ணணும். அதாவது அது ரெண்டாவது வழி எப்படின்னா, நீங்கள் சோழர்களை பற்றி வீடியோ போட போகிறேன், ஒரு 10 வீடியோ போட போகிறோன்னா அந்த 10 வீடியோக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண தேவையில்லை. ஒரு 10 இடத்த சூஸ் பண்ணி, இப்போ தஞ்சாவூர் சூஸ் பண்ணிக்கோங்க, அங்கே போயிட்டு ராஜராஜ சோழன் இங்கே தான் வாழ்ந்தார் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்களிடையே ரிவ்யூ எடுங்க. அதேமாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் போங்க, கலம்பூர் போங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேஸுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசுங்க, பேசி ரிவ்யூ எடுத்து போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போடும்போது உங்களுக்கு வியூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ நடக்கிற சூழலை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, சோழ மக்கள் வாழ்ந்த இடத்துக்கே நீங்கள் போயிட்டு ரிவ்யூ பண்ண போகிறீங்க. இதுதான் செகண்ட் வழி. இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து நீங்கள் எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வீட்டில் இல்லை, நான் வெளியே போய் எடுக்கிறேன், எனக்கு டைம் இருக்குன்றவங்க மட்டும் நீங்கள் வெளியே போய் எடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். ஃபுல் டைமாக பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இந்த மாதிரி போயிட்டு டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் மேக் பண்ணி போட்டோம்னா மக்கள் ரொம்ப பிடிக்கும். அதாவது மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லைவாக என்ன காட்டுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுதான் செகண்ட் வழி. ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தடை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டிலிருந்தே பண்ணலாம். வீட்டிலிருந்தே பண்ணணும்னா
நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் சோழர்களை பற்றி வீடியோ போடுறன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த சோழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு எல்லாமே புக்கில் தான் இருக்கும், எல்லாமே ஸ்கிரிப்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு உங்களுக்கான ஒரு ஸ்கிரிப்டை மேக் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 10 வீடியோ ரெடி பண்ணுறேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, மொதல் வீடியோக்கான ஸ்கிரிப்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ரெண்டு வழியில் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் ஃபேஸ் காட்டாமல் நீங்கள் வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து பண்ணலாம். ரெண்டாவது, நீங்கள் கேமரா மூலமா உங்கள் ஃபேஸை வந்து காட்டி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸை காட்டி ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, இல்லை வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்தாலும் சரி, நம்ம எப்படி பேசுகிறன்றது தான் முக்கியம். நீங்கள் போல்டாகவும் தெளிவாகவும் இந்த மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றதை பற்றி நீங்கள் அழகாக சொன்னாவே போதும், இந்த கேட்கறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டே தான், அதனால் இதை நீங்கள் தெளிவாக போட்டாலே போதும். நீங்கள் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கைன் மாஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி அங்கே ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வீடியோ தான் எடுக்க போகிறேன்னா, நீங்கள் மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் அப்படியே மொபைல் ஃபோனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டீங்க, வீடியோவை மேக் பண்ணி வச்சுட்டீங்க. இதை நீங்கள் கைன் மாஸ்டர் ஆப்பில் கொண்டு போய் வச்சு எடிட் பண்ணணும். இது எடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில இமேஜஸ் தேவைப்படும், வீடியோஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் தேவைப்படும். இது எல்லாமே நீங்கள் எங்கேருந்து எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் எங்கேருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். அந்த 5 வெப்சைட்லேருந்து நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு 2 வெப்சைட் நான் சொல்கிறேன், இதில் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து பெக்சல் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். பெக்சல் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே இந்த வெப்சைட் வந்துருச்சு பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே ஃப்ரீ தான், கேப்சர்ட் ஃப்ரீ இமேஜஸ் தான் இதில் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நீங்கள் இதிலிருந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா பிக்ஸாப்பே. இந்த பிக்ஸாப்பில் பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், இமேஜ், வீடியோ, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே இதிலே கிடைக்கும். இதிலேருந்து நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஒரு வார் சீன் நடக்குதுன்னா அந்த வார்னு சொல்லி டைப் பண்ணி போடுங்க, அதுக்கான சவுண்டு இதில் கிடைக்கும். வால் சவுண்டாக இருந்தாலும் சரி, இல்லை குதிரையோட சவுண்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே இதில் சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கான வீடியோஸ் இதிலையும் கிடைக்கும். இதையும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லைவாக இப்போ தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் இமேஜாக வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் போய் கூகுளில் போயிட்டு தஞ்சாவூர் டெம்பிள்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணணும்னா கீழே வந்து கூகுளில் அந்த சஜஷன்லாம் நிறைய தஞ்சாவூர் டெம்பிள்லாம் வரும். இதை நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. அதை என்ன பண்ணுங்கள், இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ண உடனே இதில் வந்து நிறைய இமேஜஸ் வரும். இதில் வந்து கீழே பாருங்கள், இதில் ஹெச்டி ப்ராடக்ட் கலர்னு சொல்லி நிறைய கொடுக்குறாங்க. இதில் யூசர் ரைட்ஸ் கொடுத்துருங்க பாருங்க. அந்த யூசர் ரைட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வர எல்லா இமேஜும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு எந்த காப்பிரைட் பிரச்சனையும் வராது. இதில் வந்து கிரெடிட் கொடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கிரெடிட் கொடுக்கணும். இந்த இமேஜை யார் உருவாக்கணுங்களோ அவங்களோட கிரெடிட்டை நீங்கள் கீழே கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் காப்பிரைட் பிரச்சனை வராது. கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸாக இருந்தால் கூட கிரெடிட் கொடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிரெடிட் வந்து கீழே கொடுக்கணும். இமேஜஸ் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஜூம் பண்ணியோ எடிட் பண்ணியோ கொஞ்சம் பிளர் ஆக்கியோ நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸ்லாம் எப்படி போட்டிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். நான் காமிச்ச அந்த ரெண்டு வீடியோஸை பாருங்கள், அவங்க எப்படிலாம் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரியே நீங்கள் வீடியோஸ் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இதிலேருந்து இமேஜஸ் நீங்கள் அதே மாதிரி ஸ்லைட் ஷோ பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இந்த மாதிரி இமேஜஸ்லாம் எங்கே இருக்கலாம்னு பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணோடனே மேலே மீடியா இருக்கு பாருங்கள், மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த அந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. அந்த வீடியோவை கிளிக் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிக்கின்னு கீழே இருக்கிற அந்த ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இதிலே கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா அந்த ஆடியோ கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அதில் இருக்கிற அந்த ஆடியோ எடுத்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கினே நீங்கள் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலாம், சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருந்தாலும் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துங்க. இப்போ உங்களோட எடிட்டிங் செஷன் மொத்தம் இதில் தான் இருக்கும். நீங்கள் இதை தான் நீங்கள் பார்த்து பண்ணணும். அதாவது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த சவுண்ட் எஃபெக்ட் வேணுமோ அந்தந்த இடத்துல நீங்கள் எடுத்து வந்து நீங்கள் வச்சுக்கலாம். மேலே அந்த மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதுக்குள்ள ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது மொத்தமாக தெரியும். இல்லை புதுசாக வரவங்களுக்கு நான் வேறு எதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் அதை எப்படி கொடுத்துருவோம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கங்க. எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் கொடுத்துருவாங்க அங்கேருந்து நீங்கள் ஆடியோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தோன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அதை எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் பற்றி சொல்ல தேவையில்ல. எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே மேலே பிட்ரேட் காட்டும், மேலே ஃபுல் ஹெச்டி காட்டும், 30 ஃப்ரேம் ரேட் வைங்க, வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் 10 மினிட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ நீங்கள் 10 மினிட்ஸ் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரு வீடியோஸ் வைரல் ஆனால் கூட மற்ற எல்லா வீடியோஸும் சேர்ந்து உங்களுக்கு வைரல் ஆகிடும். ஏன்னா இந்த டாபிக் தான் இப்போ ட்ரெண்டில் போயின்னு இருக்கு. அதனால் நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்து பார்த்து மேக் பண்ணுங்கள். கண்டென்ட் சூப்பராக இருந்தால் இந்த வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக வைரல் ஆகிடும். ஓகே, அடுத்து டைட்டில். டைட்டில் பார்த்தோம்னா நீங்கள் சோழர்களுடைய ஃபஸ்ட்டு பாகம் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாகம்னு போடுங்க. இல்லைனா கலம்பூர் மாளிகை இருந்ததுன்னா கலம்பூர் மாளிகைன்னு சொல்லிட்டு போடுங்க. எக்ஸ்ட்ரா கீவேர்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் உங்களுடைய டைட்டிலில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேனல் நேமையும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்ட் 1னா பார்ட் 1னு போடுங்க. எத்தனாவது வீடியோ அத்தனாவது வீடியோ நம்பர் அங்கே போடுங்க. இந்த மாதிரி மக்களை ஈஸியாக புரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டைட்டிலில் போட்டு அப்படியே காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் எதனா சொல்ல விரும்புனீங்கன்னா நீங்கள் தமிழில் ஆர் இங்கிலீஷ்லாம் டைப் பண்ணி அதில் போடுங்க. ஏன்னா மக்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்ப்பாங்க நீ என்ன போடுறீங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். டிஸ்க்ளைமர் எப்படி கொடுக்கணும்னா, என்னுடைய வீடியோ பார்த்துருக்கீங்களா, இந்த வீடியோக்கு கீழே போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன், அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துக்கோங்க.
டேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீடியோக்கு சம்மந்தப்பட்ட டேகை எடுத்து போடுங்க. ட்ரெண்டிங்கில் இருக்கிற உங்கள் வீடியோக்கு சம்மந்தப்பட்ட வேறு எதாவது டேக் இருந்தால் கூட அதை கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக தம்ப்னெயில், நீங்கள் என்ன தான் வீடியோ குவாலிட்டியாக மேக் பண்ணாலும் தம்ப்னெயில் நல்லா இருந்தால் தான் உள்ளே வந்து பார்ப்பாங்க. ஸோ தம்ப்னெயில் மட்டும் ப்ரீவியஸான வீடியோஸ் எப்படி போட்டுருக்கணும்னு பார்த்துட்டு அந்த மாதிரி தம்ப்னெயில் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். தம்ப்னெயில் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியலனா நம்ம ஆல்ரெடி எப்படி கிரியேட் பண்ணலான்றது நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி ரெண்டுத்துலேயும் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணி போகலான்றது நான் தெளிவாக கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக குவாலிட்டியாக கிரியேட் பண்ணி போடணும், அதான் ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ சோலர்களை பற்றி வீடியோ போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மினிமம் ஒரு 50-60 வீடியோக்கு மேலேயாச்சும் போடுங்க. ஏன்னா ஒன்று ரெண்டு வீடியோ போட்டுட்டு எனக்கு வியூஸே வரல, எனக்கு எஸ்இஓ ஆகலன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. மினிமம் உங்களோட இன்புட்டை அதிகமாக கொடுங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணுங்கள். அதிகமான வீடியோஸை போட பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக மானிட்டேஷன் ஆகிடும், உங்கள் மணியை நீங்கள் ஏன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட கொஞ்சம் உழைப்பு கொடுத்தாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணி போடுவீங்கன்னு நம்புகிறேன். அப்படி நீங்கள் போடத்தா இருந்தால் உங்களுக்கு என்ன டவுட் என்ன கிரியேட் ஆயிடுச்சுனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைனிங் ஆஃப், பை பை.